సుబ్బారావు గారిని సుబ్బారావు గారిని మన ప్రజానాయకుడు సుబ్బారావు గారిని హలో భాస్కర్ హాయ్ ఎలా ఉన్నావు బాగున్నావా ఏంటి సడన్ గా ఎలా వచ్చావు అదా ఎమ్మెల్యే అరెస్ట్ మ్యాటర్ దానికోసం వచ్చావా అది చిన్న మ్యాటర్ అయ్యా నాతో చెప్పుంటే ప్యాక్స్ పంపించావు కదా డబ్బులు అడుగుతాను భయపడ్డావా హాయ్ శ్యామల తెలుసు కదా శ్యామల డెక్కన్ హెరాల్డ్ మంచి ఫిగరు లైన్లో పెట్టేస్తాను ஏய் எப்படா இந்த எம்எல்ஏ கோர்ட்டு கூட்டு போறாங்க வயிறு பசி உயிர் போகுதுப்பா சார் டீ வாங்கிட்டு வட்டுமா சார் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ఎవరైనా పట్టి పంజరంలో బంధించగలరా ఇది ధర్మానికి ఏర్పడిన పరీక్ష ధర్మానికే ఎప్పుడు జయం విజయం మనదే விஜய் நீ கோர்ட்டுக்கு போய் மேட்டர் கவர் பண்ணிட்டு நேரா ரூம்க்கு வந்துரு நான் முக்கியமான ஆளை பார்த்துட்டு வந்துரு ஓகே சரி ஓகே சார் வணக்கம் சார் வாங்கிட்டு ஜஸ்டின் ராலேதே மனு போட்டியா ஏன் தூரம் நீங்க பார்க்க மாட்டாராமா அவனான ஒன்று சிட்டா சொல்லி வைங்க சார் இப்படி டெய்லி வந்து தேவடி காக்க நட்டு ஒன்றும் பைத்தியக்காரன் இல்லை அவனை எப்படி பார்க்கறது எனக்கு தெரியும் என்ன பண்ண போற ஏன் நீங்க இருக்கீங்களா நாலு காடு காட்டினா புடிச்சு உள்ள போட மாட்டேங்க செஞ்சாலும் செய்வடா இன்னொன்னும் அவனால சொல்லி வைங்க அவன் உள்ளாகிறான் அவன் கூட நீங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க ஆனா நட்டு வெளியாகிறான் சார் அதுவும் தனியாகிறான் குடி சார் நாளையில இருந்து நானும் உள்ள வந்துடுறேன் பாத்தியா என்ன டைலாக் கொடுறான்னு ஏன்ன பார்க்க மாட்டேங்கிறீங்க ஏதாச்சும் பிரச்சனையா அடிங் நண்பன்டா அவன் அதுவும் சாதாரண ஃப்ரெண்ட் இல்லை நான் சாவு சொன்னா செத்துருவான் தெரியும்ல பாவண்டா அவன் நானும் எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்துட்டேன் அந்த கட்டக்காலை வச்சு தினைக்கு என்னை பார்க்க வராதடான்னு கேட்டா தானே ஒரு நாள் காய் விட்டு அப்புறம் வரமாட்டான்ல அதான் போல அண்ணே சொன்ன மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு உள்ள வந்துட போறாருண்ணே வரமாட்டான் அவன் உள்ள வரத விட நான் வெளியே வரது எவ்வளோ முக்கியம்னு உனக்கு நல்லாவே தெரியும் நட்டுனா டேய் நீ எப்படி இங்க நான் ஒரு மேக்சின்ல ரிப்போர்ட்டரா இருக்கேன் அப்படின்னா ஒரு பத்திரிகையில் ரிப்போர்ட்டரா இருக்கேன் ஓ நான் நீங்க அட ஜஸ்டின் உள்ளதான பாக்குறான் ஜெயிலுக்கு போய் ஒரு 3 வருஷம் ஆயிருக்கும்ல 3 வருஷம் 74 நாள் 11.5 மணி நேரம் லாயர் யாருண்ண லாயர்லாம் நல்ல லாயர் தான் டைம் தான் சரியில்லை இந்த வருஷம் எப்படியும் வந்துடுவான் ஜோசியக்காரனோட கூட கேட்டேன் அவன் சொன்னா மிஸ்ஸே ஆகாதுப்பா ஜோசியமா சரி நீ கிளம்பு ஜஸ்டின் பேருக்கு கிளியாண்ட சொல்லி ஒரு சீட் என்ன ஹலோ சார் எப்பவுமே கேட்பீங்களே ஹாட் கேக் நியூஸ் வேணும்னு அதே மாதிரி ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு சார் ட்ரூ ஸ்டோரி சர்க்குலேஷன் பட்டியை கலப்ப போகுது சார் அப்படியா என்ன மேட்ரு அதெல்லாம் நேர்ல வந்து சொல்றேன் சார் நீங்க முதல்ல லே அவுட் ரெடி பண்ணுங்க நாளைக்கே அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் என்னப்பா இப்படி திடுதுப்புன்னு சொல்ற லே அவுட் அனௌன்ஸ்ன்ற மேட்ரு என்ன என்ன டைட்டில் இதெல்லாம் தெரியணும்ல மேட்ரு நான் வந்து சொல்றேன் சார் டைட்டில் என்ன அதை முதல்ல சொல்லு நாளை நாளை நான் ஃபியூச்சர் நாளை நான் நம்பிக்கை நாளை நான் வாழ்க்கை நாளைங்கிற எதிர்காலம் இருக்கிற நம்பிக்கையில் தான் நாம் எல்லாருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு சிலருக்கு நிகழ்காலமே இறந்த காலமாயிடுது அதாவது வாழ்ந்துக்கிட்டே சாவறான் இல்லை செத்து செத்து வாழ்கிறான் இன்னைக்கு நான் சந்திச்ச இந்த நட்டு தன் நண்பனோட விடுதலைக்காக நல்ல நேரத்தையும் கிளி ஜோசியத்தையும் நம்புற இந்த நட்டு இதே ஜஸ்டினோட சேர்ந்து பல பேரோட நல்ல நேரத்தை கெட்ட நேரமா மாத்திருக்கான்
ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா ஒரு சிலரோட பிறப்பு நாளைங்கிற வார்த்தை இவனுக்கு அகராதியிலேயே கிடையாது. இவனுங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷம் கூட இறந்த நிமிஷம்தான். காலத்தோட காலம் அது காலனை விட மோசமானது. சுழல் காத்துல சிக்கின சருகால சுழல் காத்து எதிர்த்து போராட முடியுமா? ஆனா இவங்க ட்ரை பண்ணாங்க. உதர்ற இலையில கொஞ்சோண்டு உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இவங்க மூர்க்கத்துல கொஞ்சம் ஈரம் இருந்துச்சு. பட் லைஃப் இஸ் எ கேம். டுமாரோ இஸ் எ ஹோப். டுமாரோ இஸ் த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இவன் நட்டு, இவன் ஜஸ்டின், இவன் நாயர். சார், 30 வருஷத்துக்கு முன்னாடி இவன் வெறும் டீ கடை நாயர். ஆனால் இன்னைக்கு நார்த் மெட்ராஸ் நாயர். இவன் ஏரியாவுக்கு நீங்கள் போயிட்டு நாயரோட ஆளுன்னு சொன்னீங்கன்னா ஒன்று மக்கள் பயத்தோடு பார்ப்பாங்க, இல்லை வெறுப்போட பார்ப்பாங்க. ஜஸ்ட் ரெண்டே ரியாக்ஷன் தான். அப்போ பாவ புண்ணியெல்லாம் பார்க்க மாட்டான்ற? இல்லை, பாவம் பண்ணுறதையே இவன் பெரிய புண்ணியமாக நினைக்கிறான் சார். இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை நினைக்கிறது மக்களோட பயம்தான். அதுக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. இன்னைக்கும் நாயரை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த ரெண்டு பேர், நாயரோட ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ். இவங்க நட்போட ஆரம்பமே மரணத்தோட நடுவில் தான். மரணம் ஒரு தோழ மாதிரி இவங்க தோள் மேலே கை போட்டுக்கிட்டு கூடவே வர ஆரம்பிச்சுது. காலம் இது இனி நம்மை எங்கே கொண்டு செல்லும்? நாளை இந்த காலம் இது இனி நம்மை எங்கே கொண்டு செல்லும்? வாங்கடா கலெக்டருங்களா, ஊர் பொறுக்க போனீங்களே, இந்த தண்ணி நீ இட்டுனு போக வேண்டிதானே? என் உயிரை ஏத்துன்னு கிடக்குது இந்த அப்படி பெத்தவங்க உயிரை வாங்கினது பார்த்தாங்கன்னு என் உயிரை வரேன். அடிங்க, முளைச்சு மூணு இலை விடல, அதுக்குள்ள திருட்டு புத்தியா? அதுவும் யாருக்கிட்ட? எங்களாண்டியாவா? நாங்களே இல்லனே, நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்ககிட்டயே கைய வச்ச யாருகிட்ட போட்டண்ணா? உன்னை யாரும் அடிக்க மாட்டாங்க. போட, கீழே போடாத, போடுற கீழே வாங்க. அதை எதுக்கு திருடுன? திருடுது தப்புன்னு உனக்கு தெரியாதா? உங்களுக்கு
நாயருக்கு இவங்க தைரியம் பிடிச்சிருந்தது, இவங்களுக்கு நாயரை பிடிச்சிருந்தது. ஆனா எதுக்கும் பயப்படாத நாயரே பயப்படுற மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அப்போ இவங்களுக்கு 14 வயசு. கழுகு கழுகு, இந்த சாப்பாட்டுக்கு வேண்டிதானே இவ்வளவு கஷ்டம் உழைப்பு. நீங்க சாப்பிடலையா? 2.5 லட்சம் ரூபாய் சரக்கு கோஸ்ட் கார்ட் கிட்ட மாட்டிக்கிச்சு, பின்னங்கன கழிக்கும். சரி, நீ சாப்பிட்டியா? இல்லங்க, இவங்களுக்கெல்லாம் போட்டு. அது எந்தினே, நான் கொடுக்காம நீ போய் கழிக்க. ஓ விடுங்க நாயரே, எதுக்கு இந்த கஷ்டம்? நம்ம பசங்க, நான் செஞ்சா என்ன? என்னடா சட்டி, ஃப்ரைட் ஃபிஷ் வளர இஷ்டம் இல்லே, கழிக்கு. போதும் நாயரே. என்ன பாரு, அந்த தப்பை இனியும் நான் செய்ய மாட்டேன். நாயர் மட்டும் இல்ல, அந்த ஊரே பயப்பட ஆரம்பிச்சது. ஜஸ்டின் நட்டுவோட ஆட்டமும் ஆரம்பமாச்சு. ஹலோ, சரி சொல்லிடுறேன். என்னடா என்னாச்சு? செக் போஸ்ட்ல ஏசி இருக்காரா? வேற ரூட்ல போ சொல்ற. அதே ரூட்லயே போ. சொல்லு அவன் சட்டையில கண்டி ஒரு பட்டன் நடந்துட்டோம். பயந்துட்டீங்களா சார்? எங்களுக்கு இந்த வன்முறை எல்லாம் பிடிக்காது, எதுவும் இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். என்ன சொல்றீங்க? நாலு வண்டிக்கு நாலு பண்டில், கரெக்டாக தான் செக் பண்ணிக்கோ. இதை முதல்ல கேட்டிருந்த இந்த பிரச்சனையும் இல்லை, அதை விட்டுட்டு உங்க டைமையும் எங்க டைமையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. நல்ல ஆள் சார் நீங்க. நீங்க பாட்டுக்கு ஒவ்வொரு தடவை இந்த மாதிரி பணத்தை போட்டு போயிடுறீங்க. மருந்து கூட கேஸ் பிடிக்க மாட்டேங்கிறேன்னு மேல இருந்து ஏன் தாலியா இருக்கிறான்ப்பா? நானும் நாயர்கிட்ட எவ்வளவு தடவை சொல்லி பார்த்துட்டேன். நாயராண்டியா, கீஞ்சது போ. ஓட்டக்கால்னாவே அண்ணாகவூர்ல கட்டுறாளு, அந்த ஆளாண்ட போய் கேஸ் செலவுனா வேலைக்காகுமா? இப்ப என்ன உங்களுக்கு கேஸ் தானே வேணும்? இங்க நிக்கிற நாலு வண்டியில ஒரு வண்டியை விட்டு போறேன், போதுமா? வேணா நீங்கள பிடிச்ச மாதிரி கேஸ் காமிச்சுக்கோங்க. என்ன மச்சி, நீ சொன்னா கரெக்டா தான் மச்சா? ஓகேவா, வாடா போலாம். என்ன அது, என்ன பாக்குற? மூணு வண்டினா மூணு கட்டு தானே, கணக்குல கரெக்டா இருப்போம். வாட்டா ஒரு நிமிஷம். வணக்கம் நட்டு. வணக்கம் சங்கர். வணக்கம்ண்ணா. சங்கர்ண்ணா
துப்பாக்கிய பார்த்தேன் சும்மா தொதிருச்சு பாரு நாயர் அடி வவுத்துல கொஞ்சம் விட்டுதான் பேண்டே நினைச்சிருக்கோம் இல்லடா மச்சான் வாய மூடுற அவர் எவ்வளவு முக்கியமான ஆளு அவர்கிட்ட போய் தோக்காமிச்சிருக்கீங்க ஏன் மூஞ்ச பார்த்து அவர் உங்களை விட்டுருக்காரு அரியோ அதே தான் நாங்களும் சொல்றோம் உங்க மூஞ்சிக்காக தான் அவரை விட்டோம் தெரியுமா என்னடா நீ சொன்ன கரெக்டா இருக்கும் மச்சான் ஆனா இதை ஒண்ணு பேச கத்து வச்சிருக்கீங்க விடுங்க நாயர் டென்ஷன் ஆகாதீங்க ஏற்கனவே நெஞ்சு வலி இப்படி காட்டு கத்து கத்தி பட்டன் போட போறீங்க ஆமா நாயர் அப்புறம் நீங்க விட்டு போற சொத்தெல்லாம் வேற நாங்க மெயின்டைன் பண்ண வேண்டி வரும் இந்த படிக்கிறான ஒண்ணு பார்த்தல அதையும் சேர்த்தா சொல்றேன் தப்பா படமாக்கிது அந்த மேட்டர் படத்தை போன இன்னும் காவாசி படமே முடியல அதுக்குள்ள எப்படி சொல்றேன் ஒரு சீன் கூட நைட் பெட்ரூம் சீனே காட்டல எல்லாம் பகல் சீனா காட்டிக்கிட்டு இருக்கானுங்க இவனெல்லாம் கூட்டு வந்து இங்கிலீஷ் படம் போட்டு காட்டுறீங்க முதல்ல உன்ன உதைக்கணும் கரெக்ட் மச்சி இந்த படம் பாக்குற நேரத்துக்கு வண்டியை கண்டி ஒரு மீம் வச்சுடா நாயுடு பேட்டைக்கே போயிருக்கலாம் லைவ் ஷோவே பாத்துக்கலாம்டா அதெல்லாம் வேஸ்ட் நட்னா எல்லாம் லோக்கல் வெள்ளக்காரி மாதிரி வருமா இங்க பண்ற அடிதடிய வெளிநாட்டுல போய் பண்ணு வை சும்மா கோட்டு சுட்டு போட்டுக்கணும் பத்து பதினஞ்சு பிகரோட செட்டில் ஆயிடலாம் என்ன மாதிரி இருக்காது தெரியுமா சும்மா பதிமூணு பதினாலு ஸ்பானர் மாதிரி வள வளன்னு கை கடக்கமா அழுத்து போய் குடும்பம் நடத்தலாம் இந்தரா பதிமூணு பதினாலு ஸ்பானர் எடுத்துட்டு போய் குடும்பம் நடத்து உங்க ஸ்கின் டோனுக்கு வெள்ளக்காரி தேவைப்படுதோ இந்தரா வெண்ணெய் வண்டி வந்து உன்னை பத்தி தெரியாது உனங்காதரா போடா எங்க பேசாம படுங்க ஒரு பெண்குட்டி ஜெனிச்சு அந்த என்ன வீட்டுக்கு கொண்டு போகணும் மனசால மனசால சந்திராவுக்கு துரோகம் நினைச்சது இல்ல நாயரோட மனசு தாங்கும் இப்ப என்ன நியாயம் கேக்கணும் அவ்வளவுதானே வேற எந்தடா வேணும் ஒத்துக்கோங்க அப்படி இப்ப உண்மையை ஒத்துக்கிட்டார் இது ஆம்பளை கழுகு ஏய் அது பேடு ஒண்ணும் இல்லையா என்ன நீங்க சின்ன பசங்க
லவ்ஸ். என்னடா நீ மட்டும் வந்திருக்க, சுதா வரல? அவங்க அம்மா ஏதோ பேசணும்னு சொன்னாங்களா, அதான் என்ன முன்னாடி போக சொல்லிட்டா. அப்ப அடுத்த பஸ்ல தான் வருவாளா? சும்மா அலையாதரா, ஆட்டோ கட் பண்ணி வந்துருவா. என்ன சுதா, நீ ஆட்டோ கட் பண்ணியா? கேட்டதா நான் பணம் கொடுத்துருப்பல. ஐயா அல்ப, ஆட்டோ நிக்கிறதுக்கு முன்னாடி எகிரி குதிச்சு ஓடி வந்த வந்தனே நீ. போ பின்னாடி போய் உட்கார். போ போ போடா, பாக்காத போ. ஹாய், என்ன பாக்குற? இன்னைக்கு நான் ரொம்ப அழகா இருக்கனா? சீச்சி, இல்ல இல்ல, கொஞ்சம் சுமாரா இருக்க. கரெக்டா சொன்னா. சுமாரு கொன்னுடுவேன். அப்படியே சுமாரா இருந்தாலும் இந்த முஞ்சிக்கு இது போதும். சரி சரி, அதை விடு. உங்க அம்மா ஏதோ பேசணும்னு சொன்னாங்களே, நம்ம மேரேஜ் மேட்டரா? ஆமாடா, அதுவும் நேத்து ராத்திரி எங்க வீட்டு வாசல்ல எங்க அப்பா தண்ணிய போட்டு ஒரே கலாட்டா. அதனால எங்க அம்மா என்ன சீக்கிரம் பேக்கப் பண்ண ட்ரை பண்றாங்க. அப்ப நம்ம லவ் மேட்டர் ஓபன் பண்ண வேண்டியதானே? ஐயோ, நேத்து எங்க வீட்டு வாசல்ல கலாட்டா பண்ண நாலு குடிகார பசங்கள்ல உங்க அண்ணனும் ஒருத்தன். அவன் தம்பியை தான் லவ் பண்றேன்னு எங்க அம்மா கிட்ட சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. போடும். ஏய், எங்க அண்ணனை குடிகாரம் கிடிகாரம் சொன்ன? தோடா, பாசம் பொத்துக்கிட்டு வருதோ? அது பாசம் இல்லம்மா, பயம். நீங்க ரெண்டு பேரும் பேசினதை எவனாவது கேட்டு போய் வேண்டாம் வேண்டாம், நானே இவங்க அண்ணன் கிட்ட வத்தி வச்சேன்னு வச்சுக்க, ஐயாவோட டங்குவார் கிழிஞ்சிரும். அதோட உங்க லவ்வும் அம்பேல். எனக்கு என்னடா பயம், நீதான் எங்க அண்ணனை பார்த்தாலே நடுங்குவ. இவர் என்ன சொல்ல வந்துட்டாரு? நான் நடுங்கிறது இருக்கட்டும், அது உங்க அண்ணன் வராரு. சுதா எஸ்கேப். டேய் அண்ணா உட்கார்ற. என்ன விஷயம் என்ன? உனக்கு செலவுக்கு நான் டேபிள் மேல காசு வச்சிருந்தேன், நீ பாட்டு மறந்து வந்துட்ட. இந்தா வச்சுக்க, ஹாஸ்டல் போயிட்டு போன் அடினா. ஓகே. நீ நான் பின்னாடி உட்காந்துருக்க? அது ஒண்ணும் இல்லண்ணா, சும்மா காத்துக்காக. சரி பாத்துக்க பத்திரண்டா. சரி வர. அம்மா கிட்ட பணம் கொடுத்துரு. சரி சீக்கிரம் வந்துடா. என்ன பாக்குற தண்ணி ஊத்துற? தம்பி லாங்ல போது கொஞ்சம் சர்வீஸ் பண்ண. சரி போசுண்ணா. ஆமா போஸ், எத்தனை வருஷமா அந்த வீட்டில் இருக்க? 15 வருஷமா இருக்கும்பா. என்ன உனக்கு தெரியாதா மச்சி? தெரியும், இருந்தாலும் ஆமா, சொந்த வீடா வாடகை வீடா? எதுக்கு மச்சி கேட்குற? நீ கொஞ்சம் மூடுறியா? அவன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கா? கேட்குறாம்பா, சொல்லுவா. வாடகை வீடு தான்ப்பா. ஆமா, அந்த வீட்டில் எத்தனை போர்ஷன் இருக்க? அப்படி வாடா மச்சான், வழிக்கு மச்சான் வெள்ளை உளியை பத்தி கேட்குறான் சொல்லு. மச்சான் அந்த பொண்ணு பேரு சாருலதா, ஷார்ட்டா சாருன்னு கூப்பிடுவாங்க. தண்ணியை வாங்கி வாங்கி ஊத்திட்டு இருந்துச்சுல, அதான் அவங்க சித்தி. அம்மா அப்பா இல்லாத பொண்ணுப்பா. திருச்சி பக்கத்துல ஏதோ ஃபேக்டரி வச்சிருந்தாரு அவங்க அப்பா. அது அம்பேல் ஆனவுன்னா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே அம்பேல். சித்தியானதான் அவன் தங்கியிருக்கு, ஏதோ சோப்பு ஃபேக்டரியில வேலை செய்யணும். அவ்வளவுதான்டா ஃபுல் டீட்டெயில். போதுமா, வேற ஏதாச்சும் வேணுமா? என்ன மச்சான் இந்த டீட்டெயில் போதுமா, இல்ல அப்படியே போய் இந்த பொண்ணு தூக்கி வந்துடலாமா? என்னட்டு பாவம்டா அந்த பொண்ணு. எது பாவம், பாத்துட்டு சும்மா வரதான்டா பாவம். నువ్వు చెయ్యి వేసి చూడు, ఇది మోసమైన లోకం, నువ్వు కాలు పెట్టి చూడు. ఇది మాయా లోకం, నువ్వు చెయ్యి వేసి చూడు, ఇది మోసమైన లోకం, నువ్వు కాలు పెట్టి చూడు. ఇది మాయా లోకం, నువ్వు చెయ్యి వేసి చూడు, ఇది మోస
நம்பாதே, உன் கண்ணை மட்டும் நம்பு, அது காட்டுல காட்சிய நான் நம்பாதே. நம்பாதே நம்பாதே அன்பா நீ நம்பாதே, நம்பாதே நம்பாதே அன்பா நீ நம்பாதே. அந்த காட்சிய நீ நம்பு, சொல்லும் சாட்சிய நம்பாதே, அந்த சாட்சிய நீ நம்பு, சொல்ற நிஜத்தை நம்பாதே. அப்பா வேற வீட்ல இல்ல, நீ துணைக்கு வாயேன். ஐயோ நானா? ப்ளீஸ் வா சாரு. போ சாரு, அவங்களுக்கு ஏதாவது காஃபி டீ வேணுமான்னு கேளு. வா. சரி. ஏ மாமா, வெள்ளை உளவும் கூட வந்திருக்கு. வாங்க போஸ் அண்ணா. ஆமா. காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறீங்க? இல்ல இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எனக்கு மட்டும் ஒரு கப் டீ சூடா. ஓகே. என்னென்ன முறைகிற பொண்ணு பார்க்க வந்து அவனுக்கு உனக்கு இல்ல. வா போஸ். வணக்கங்க. வாங்க சார். என்ன விஷயம் சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே. பரவாயில்ல இருக்கட்டும். நம்ம போஸ் சொன்னா அவன உங்க பொண்ணு ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்களாமே. சரி, எத்தனை வருஷமா லவ் மட்டும் பண்ணிட்டு இருப்பாங்க, அதான் கட்டி வச்சிடலாம் முடிவு பண்ணிட்டோம். என்னடி இப்படி பட்டன் உடைச்சிட்டாரு? அவ்வளவுதான், உங்க அப்பா உன்ன காலி பண்ண போறாரு, இப்ப என்ன பண்ண போற? வேணா உன் பொண்ணையே கேட்டுப்பார். டேய், அது பேர் என்னடா? மகாலட்சுமி. ஏய் மகாலட்சுமி. மா மகாலட்சுமி. என்ன ஏமா, உனக்கு பையனை பிடிச்சிருக்கல? பிடிச்சிருக்கு.
அப்ப பெரிய மச்சான் நாங்க பேசிக்கிறோம், நீ உள்ள போ. இல்ல கொஞ்சம் பேசணும். எனக்கு அவர் பிடிச்சிருக்கு, ஆனா அவர் பண்ற தொழில் தான் பிடிக்கல. ஏய் என்ன சொன்ன? தொழில் பிடிக்கலையா? ஏய் போய் கலெக்டருக்கு பேசி வாடா, அப்புறம் வச்சுக்கலாம் அந்த கல்யாணத்தை. யோ பெருசு என்ன அது? டேய் சும்மாறா பாஸ். என்னடா பிடா ஜஸ்டின், பட போலாம். டேய் இப்ப என்ன, அவன் பாக்குற வேலை தானே பிடிக்கல, அவன் வேலையை விட்டா ஓகேவா? என்ன புரியல? அவ சம்மதம் சொல்றா. நான் பெருசு சார், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டேய் பாஸ் இனிமேல் எங்களோட வராத. ஏய் என்னடா சொல்ற? சொல்றத கேளுடா. திருவத்தூர்ல இருக்கிற நம்ம அஞ்சு கடையோட வருமானத்தை வச்சு இந்த பொண்ணு நீ பத்திரமா பாத்துக்கிற. பாட போலாம். டீ. தேங்க்ஸ். ஏய் டீ நான் கேட்டேன், குடி. தேங்க்ஸ் மச்சி. என்ன டேய் என்னடா போடானே. டேய் இந்த ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணி கேளுங்கடா. பாத்துக்கோதண்டா. ஏய் குடிக்குறத என்னடா பார்ட்டி வச்சீங்க? ஏய் தண்டம் சரக்கு நீ அடிக்கிறது போல சரக்கு உண்ணாச்சிர போது பாத்து. என்ன கிண்டல கலாய்க்காத நட்டு ஜஸ்டின், சரக்கு இருக்கு சிக்கன் இருக்கு. அது எங்க? எது? அது அதுனா? ஏய் புரியாத மாதிரி பேசாத. நிஜமா புரியல பொண்ணு. தான மாமா வா. எதுக்கு போய் இப்ப நீ என்ன கேட்டிய? அதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி நான் உனக்கு பொண்ணுங்க சப்ளை பண்ணிருக்கேனா? நான் அந்த அர்த்தத்துல பேசலப்பா. வேற எந்த அர்த்தத்துல கேட்ட? நட்டு நீயும் புரியாம பேசுறிய. யோ யாரையா புரியாம பேசுற? இப்ப நீ பொண்ணு கேட்டியா இல்லையா? சரி விடு ஜஸ்டின், தெரியாம கேட்டாரு. ஏய் நீ என்ன எடுப்பா அவன? ஏய் நட்டு என்னடா இங்க பிரச்சனை? நம்ம ஜஸ்டின மாமான்றான் ஆயிரே. ஏதோ தண்ணி அடிச்சு சொல்லிருப்பான், விடுங்கடா. தலைவரே நீங்களே சொல்லுங்க, நியாயமா இது? அறிவு கிட்டவனே, இவனால எங்க போனாலும் எனக்கு அவமானம் தான். பாட்டின்னு கூப்பிட்டு அவமானம் படுத்துறீங்க, நான் போறேன். மை கேர்ள்ஸா? அப்படினா நாங்கள உங்க பொண்ணு மாதிரியா? உங்கட்ட புடிச்சதே இதான், குட் ஹியூமர் சென்ஸ். ஆமா நீ தம்ச்ச எஸ்எம்எஸ் வந்ததா? சீ போங்க சார், நீங்க ரொம்ப அசிங்கம். என்ன அசிங்கம்? இதெல்லாம் யூத் கல்ச்சர். இன்னைக்கு ஒரு ஜோக் அனுப்புறோம் பார், பிக்சர் மெசேஜோட. சார் டைம் ஆயிடுச்சு, ஏரியா பிரிச்சு குடுக்குறீங்களா? இருமா, என்ன அவசரம்? இன்னும் ஒரு ஆள் வர வரல, என் டியூட்டி பத்தி எனக்கே சொல்லி தராத, புரியுதா? சார் ஏன் சார் இப்ப பார்த்தாலும் அவகிட்ட எரிஞ்சு விழுறீங்க? இதெல்லாம் ஒரு டைப் ஆஃப் அப்ரோச் மா, உனக்கு புரியாது. சில உறவுகள்லாம் சண்டையில தான் ஆரம்பிக்கும். சார் சாரி சார், லேட் ஆயிடுச்சு. தெரியும், கல்யாணம் ஆன புதுசு, காலையில தான் தூங்கி இருப்ப, ராத்திரிலாம் மெட்டி வழியா? டேய் யாரா அவன்? ஜஸ்டின்னா அந்த வழக்குதல இருக்கானே, பெரிய ஜொல்லு பார்ட்டினா. வா வந்த பொண்ணுங்க, நீங்களாவது ரெண்டு தட்டி தட்டி அனுப்பக்கூடாது. தட்டுறது என்ன, தார வாத்துறேன். டேய் இங்க வாடா பாமி, உன்னை தாண்டா சொட்ட வரேங்க. சொட்டையா? இறி நானே வரேன். நானும் அப்பத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கேன். சே இவனும் அப்பையில இருந்து ரூட் விட்டுறான், நீங்களா வேடிக்கையா பார்த்து நிக்கிறீங்க? அதுக்கு அடிக்க போறீங்க? அடிக்கிறதா மாவன? ஒரு நிமிஷம், நீங்க அவர் அடிக்கிறதுனால எங்க வேலை தான் போகுது? ஏதோ கஷ்டப்பட்டு குடும்பத்தை காப்பாத்தலன்னு தான் வேலைக்கு போயிட்டு இருக்கோம், அதையும் கெடுத்துறாதீங்க. இல்ல நான் சொல்றது கொஞ்சம் கேக்குறீங்களா? அதுவும் இல்லாம அடியாள் வச்சுக்கிற அளவுக்கு எங்க கிட்ட வசதி இல்ல. என்ன அடையாளம் சொல்லிட்டா மாமே? அடையாளம் சொல்லலாம்ப்பா. அப்ப நாளை காட்டு காட்ட வேண்டியதானே? காட்ட வேண்டியதானே? அதெல்லாம் முடியாது. முடியாதாம்ப்பா. ஏன் பொம்பளைன்னு விட்டியா? விட்டியா?
அது வேறடா வேறயாம்ப்பா யோ பெருசு இங்க என்ன ஏக்க ஓட்டுனுகிற பெரிய மனுஷனாச்சு அட்வைஸ் பண்ணுவேன்னு பார்த்தா டேய் அவன் ஏதாவது புரியற மாதிரி பேசினாதான் அட்வைஸ் பண்ண முடியும் பாதி பாதியா பேசுறான் அப்ப மேட்டரே தெரியாம மூத்த பாட்டில முடிச்சிட்டியா டேய் என்ன கிரிக்கெட் அடிச்சிங்களா போங்கடாங்கட்டு கேளுங்கண்ணே உட்கார் நானே சொல்றேன் டேய் சொல்லு தெளிவா சொல்லு பத்தலைன்னா இத கொஞ்சம் போட்டு சொல்லு நான் குடிக்க மாட்டேன் ஏன் அவன் கோச்சிப்பா எவ கோச்சிப்பா சாரு அது யாரு லவ்வரு லவ்வரா ஆமா உணர்வுடா அது ஒரே சமயத்துல உனக்கும் அவளுக்கும் அப்படியே மின்னல் மாதிரி தோன்றி பூ மாதிரி விரியணும்டா மண்டாரா வள்ளுவர் என்ன புரியலையா உங்கள்ட்ட போய் நான் இலக்கியத்தனமா பேசுவனா சரி உங்களுக்கு புரியற மாதிரியே சொல்றேன் நீ இப்ப என்ன பண்ற நேரா அவளை இழுத்துட்டு போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துற ஏய் இதனால நான் போலன்னு சொல்லுகிறேன் எதுக்குடா இந்தாலே வாடா போ டேய் இருங்கடா இருங்க நீ என்ன என்ன பண்றீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு ஆபாட் வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்றேன் அண்ணா அண்ணா யோ யோ சுண்டகா உனக்கு அட்வைஸ் கேட்க போய் அந்தால பாட்டில சுட்டுன போட்டடா நீங்களே இந்த ஏரியாவை கவர் பண்ணிட்டு ஈவினிங் இதே இடத்துக்கு வந்துருங்க சரிங்க சார் வாடி போலாம் கற்பகம் நீ வண்டியில ஏறு நம்ம புது ஏரியாவுக்கு போக போறோம் நான் உன்னை கைட் பண்றேன் வந்து ஏறிக்குமா நல்லா சேர்ந்து உட்காருமா நமக்கு நடுவில் பேக் இருக்கு கொண்டா நான் முன்னாடி மாட்டிக்கிறேன் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வா இன்னும் கொஞ்சம் தள்ளி வா இன்னும் கொஞ்சம் முன்னாடி வா சரி நான் பின்னாடி வரேன் சரி மாட்டிக்கு போகுது நான் எடுத்துட்டா எந்த ஏரியான்னு சொல்லுங்க நானும் அவ்வளவு ஆட்டோல வந்துடும் நீ இறங்கடி நீ இன்னும் போலையா முதல்ல நான் சொன்னதை செய் நீ எனக்கு ஆர்டர் பண்ணாத கற்பகம் வண்டியில ஏறுமா அவ வர மாட்டான் நீங்க பண்றது நல்லா இல்ல வேண்டாம் என்னடி தப்பு 100க்கு 200க்கு வேல பார்த்துட்டு என்னடி ரோஷம் வண்டி கிடக்க இங்க பாருங்க இந்த வாடி பொடி எல்லாம் வேண்டாம் சொல்லிட்டேன் என்னடி பண்ணுவேன் உன்னை இந்த நிமிஷமே டிஸ்மிஸ் பண்றேன் முதல்ல பைய குடுத்துட்டு கிளம்பு உனக்கு எல்லாம் ரோட்ல நின்னு பிச்சை எடுத்தா தாண்டி அறிவு வரும் ஆனா உனக்கு அந்த அவசியமே இருக்காது என்ன உன்கிட்ட தான் மூலதனம் இருக்க ஏய் முதல்ல பைய குறே பைய குடுன்னு சொல்றல்ல குறே ஐயோ அம்மா உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ போன கத்துனா கொன்றுவேன் சுட்ட அந்த கண்ணுக்கு தாண்டா சிங்கம் உனக்கு இன்னும் காணுங்க உனக்கு தான் கரெக்ட் ஒண்ணு சத்துல அடி வாங்க தாண்டா உனக்கு அறிவு இனிமேல் நான் உனக்கு நேரில் அதை பார்த்தேன் ஒரே மிதி ஓடிப்படா பொண்ணுங்க வேலைக்கு போறதுல தப்பில்ல போற இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை வந்தா சமாளிக்கிறது தில் வேணும் புரியுதா நான் ஒன்னும் ஒரு அடியால அவன் அடிக்கல அக்கறையோட தான் அடிச்சேன் புரிஞ்சுக்க நமஸ்காரம் டாயர் நமஸ்காரம் வந்து ஒரு பேக் போடுறது ஏய் வேண்டாம் நீ சாப்பிடு அதானே பார்த்தேன் எங்க கூட எல்லாம் வந்து தண்ணி போடுவீங்களா ஒரு காலத்துல டீ கடையில நாலனா எட்டனா சில்லறை எட்டிட்டு இருந்தீங்க இப்ப சில்லறை எல்லாம் ஒன்னா சேர்ந்து நோட் ஆயிடுச்சு அதான் பிரஸ்டீஜ் பாக்குறீங்க போல எடா கோதண்டம் உனக்கு போது அதிகமாயிடுச்சு எழுந்து வீட்டுக்கு போ நான் கண்ட்ரோல்ல தான் இருக்கிறேன் நீ தான் கண்ட்ரோல் இல்லாம தெரியுற ஒரு காலத்துல இதே நாயர் என் அண்ணன் கடையில கைகட்டி வேலை பார்த்துட்டு இருந்த ஆளு வெறும் சைக்கிள்ல தம்பி இழுத்துட்டு இருந்தார் சாப்பாட்டுக்கு கிங் இன்னைக்கு அண்ணன் தயவுல நாயர் தி கிரேட் ஆனா பழசே எல்லாம் மறக்க கூடாது ஞாபகம் எதுவும் மறந்துட்டு எல்லாம் ஓர்மை உண்டு அது யாருக்கு தெரியணுமோ அவருக்கு தெரியும் தனியே கிட்ட கேட்டு பாரு தெரியும் அந்த ஆளுக்கெல்லாம் விவரம் கிடையாது தெருவுல போற நாயரை எல்லாம் ஏய் கோதண்டம் ஓ சாரி சாரி தெருவுல போற நாயெல்லாம் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருவாரு ஜஸ்டின் ஜபூர் கட்டுறியா நீ சின்ன பையன் பெரியவங்க விவகாரத்தை தலையிடாத இது எங்க ஏரியா தெரியும் இல்ல இது எங்க கடை அது உனக்கு தெரியல அதுக்கு என்னன்ற சும்மா இருங்கடா அவன் தான் தண்ணி ஏதோ வளர்றானா நீங்களும் விவசாயம் ஏ கோதண்டம் வீட்டுக்கு கிளம்ப இல்ல தண்ணியை கிட்ட சுருக்கலாம் என்ன புடுங்கிடுவார போய உன் அண்ணன் உன்னை திட்டத்துல தப்பையில்டா ஏய் வாங்கடா எதுக்குடா பிரச்சனை பண்ணீங்க வண்டியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நாயர் நாங்க சரக்கு முடிச்சு வரோம் நீங்க கிளம்புங்க அதான் வீட்டுல பெட்டி பெட்டியா இருக்குல்ல அங்க போய் அடிக்கலாம் வாங்க சரி விடுங்க நாயர் நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் சரிண்ணா
நடக்கும் நடந்ததை பத்தி பேச வேண்டாம், நடக்க போறதை பத்தி பேசுவோம். இப்ப நான் எங்க இருக்கிறேன்னு தெரியும்ல, மார்ச் வரையில போஸ்ட்மார்டம் பண்றதுக்கு புனத்தை அடையாளம் காட்ட வந்திருக்கேன், இரு வரேன். என்னப்பா சார், இவர் தானே, இவன் தான் என் தம்பி. கேடிச்சா, நீ எப்பவாவது மார்ச் வரைக்கும் வந்திருக்கியா? ரொம்ப மோசமான இடம் நாயர், எப்பேற்பட்ட கல்லஞ்சம் உள்ளவனு கரைஞ்சிருவான். நீ ஒரு தடவை வந்துட்டு போனேன்னு வச்சுக்க, ரெண்டு நாளைக்கு சோறு இறங்காது. சரி நாயர், நீ எப்ப வர்ற? இதே மாதிரி நட்டு ஜஸ்டின் ரெண்டு பேர் புனத்தை அடையாளம் காட்ட நீ எப்ப வர்ற? அவசரம் இல்ல நாயர், நீ ஏன் நாள் குறிச்சு சொல்லு, நான் வெயிட் பண்றேன். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஏன்னா யார் முக்கியம்னு உனக்கே தெரியும். அதனாலதான் கம்ப்ளைண்ட் கூட பண்ண வேண்டாம் சொல்லிட்டேன். நாயர், அன்னைக்கு கேட்ட மாதிரியே இன்னைக்கு உங்ககிட்ட கேக்குறேன், அந்த ரெண்டு பேரையும் எங்கிட்ட கொடுத்துரு, உயிரோடவோ இல்ல குணமாவோ. என்னாச்சு நாயர்? தனிகைய பத்தி தெரியும்ல, காவு கேக்குறான். ஒரு உயிருக்கு பதிலா ரெண்டு உயிர். அப்ப நம்ம மோதி பாத்திர வேண்டியதுதான். மோதி கழிச்ச என்ன நாயர் பேசுறீங்க? உங்களை பத்தி கண்ட திருப்புறக்கு பேசுற பேச்சுக்கு
அதுக்கு நாயில நாக்கு புடிங்கி மறிச்சிருக்கணும். இவங்களுக்கு என்ன ரோஷம் பத்துக்கிட்டு வருது? நாயர் அவங்க உங்க பிள்ளைங்க மாதிரி பிள்ளைங்க. நாயர் நினைச்சா இது மாதிரி 100 பேரை உருவாக்க முடியும். பிள்ளைங்களா எனக்கு தனிக முக்கியம். நான் எனக்கு தான் வண்டி ஓட்ட தெரியும்ல. அதுவும் இல்லாம முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அதான் கொஞ்சம் பிரைவசிக்கு என்னத்துக்குறாசா? அதான் அப்படியே சும்மா ஜாலியா. சரி சரி எடுத்துட்டு போ பத்திரம். அன்பா டேய் 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 வாங்க போற நீ போ பெட்டரா டேய் நண்பா. டேய் நீ என்னடா பண்றீங்க? வணக்கம். நாயர் தான் அனுப்பி வச்சாரு. எதுக்கு? போஸ் அண்ணன் போனதுக்கு அப்புறம் வண்டி ஓட்டுறதுக்கு ஆள் இல்லாம கஷ்டப்படுறாங்க. நீ போய் பாத்துக்கடான்னாரு. அதெல்லாம் சரி, உனக்கு இந்த வண்டியில ஓட்ட தெரியுமாடா? ஹெவி லைசன்ஸே வச்சிருக்கேன்னு. ஏரோப்ளைனை தவிர எல்லாமே ஓட்டுவேன். இவனுக்கு பேச கூட தருது. சரி இங்க ஒழுங்கா இருக்கணும். புரியுதா? வண்டி எடு. ஏய் பேச்சா குறடா. ஒருத்தன் தான் லவ் பண்ற பொண்ணையே கல்யாணம் பண்றதுங்கிறது
ரொம்ப பெரிய விஷயம் நாயரே. அதுவும் பெத்தவங்க சம்மதத்தோட. என்னடா இப்படி குட்டையை குழப்பிட்ட? இப்ப நான் அந்த அம்மாட்ட பேசுறதா இல்ல நாயர்கிட்ட பேசுறதா? ஒன்னும் புரியலையே மச்சி. இதுல குழம்புறதுக்கு என்ன மச்சா இருக்கு? அந்த அம்மாவோட தான் பேசணும். அவ சம்மதிச்சாளா? எனக்கு சம்மதம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஏய், அவ சம்மதிச்சாலும் என் பொண்ணு, முடிவெடுக்கிறதுக்கு எனக்கும் உரிமை இருக்கு. உரிமை இருக்கு உரிமை இருக்குன்னு நீங்க மட்டும் தானே சொல்றீங்க? இந்த பாரு மச்சான், நம்ம சொன்னா நாயர் என்ன வேணா நான் சொல்ல போறாரு. நம்ம பையனை பத்தியா சோக் ஆகிறான், எதனா வலிச்சுன்னு போட போகுது. இதுல ஃபர்ஸ்ட் வரகிறான்டா. படிச்சவனோ படிக்காதவனோ என்ன கேட்காம முடிவெடுத்தது தப்பு. இதுக்கு நாயர் கண்டிப்பா சந்தோஷப்படுவார கண்டி, கோவப்பட மாட்டாரு என்ன நம்பு. வளர்த்து விட்ட எங்கிட்டே நாயருக்கு வழக்கானும் அறியாம் வெட்டானும் அறியாம். ஆனா ஒரு கண்டிஷன், இந்த கல்யாணத்தை சாக்கா வச்சுக்கிட்டு அவர் உங்க மூலமா இந்த வீட்டுக்கு வர்றதையோ உறவு கொண்டாடுறதையோ நான் அலோ பண்ண மாட்டேன். அதுக்கு நீங்க ஓகேன்னா எனக்கு சம்மதம். அது வந்து நாயர் நண்பா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நல்லது கெட்டது நியாய தண்டனை முடிவு செய்யணும். நான் பரையணும், ஈ கல்யாணம் நடக்குல்ல. ஏத்த விட்டு வேலை விழுதுல மச்சான், நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவ தெரியாது, அதை வலிச்சு வந்துரு. டேய், ஐடியா கொடுத்தாச்சுடா, ஊத்ரா ஊத்ரா. எடோ ஐயோ, இவன் வேற வந்துடா. வாங்க நாயர். ஏய், ஆற கேட்றா இந்த கல்யாணம் நிச்சயம் பண்ணது என்ன நாயர்? என்னாச்சு? நான் ஒருத்தன் இருக்கேன், எப்படா மறந்தீங்க? என்ன நாயர், நல்ல விஷயம், சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல அண்டா நிறைய பால் பாயசம் கொண்டு வந்திருக்கேன், ஊத்திட்டு. நாயர். ஏய், என்னடா என்னடா நாயர், நீங்க போதல இருக்கீங்க, எது வந்தாலும் கால்ல பேசிக்கலாம். நீங்க வீட்டுக்கு போங்க. ஏய் ஹரி, நாயர் வீட்ல விட்டு வாடா. ஏய் வாங்க நாயர். ஏய் ஹர, நான் எவ்ளோ. ஏய் எடா, நீ யாரடா? எங்க இருந்து வந்த? யார் உப்ப தின்ன? யார் கால நக்கிட்டு திரிஞ்ச? வான் தம்பிக்கு ஏன் பொண்ணு கேக்குதா? சரி விடுங்க நாயர், நம்ம அப்புறம் பேசிக்கலாம். நீங்க கிளம்புங்க. நீ யாரா? நீ யாரா நடுவுல? இது என் பொண்ணு, அவன் தம்பி விவகாரம். யாரா நீ? யாரே உனக்கு அவ்வளவுதான் மரியாதை? நான் வேற, இவன் வேறன்னு பிரிச்சு பேசுறேன். வேலை வேணாம் சொல்லிட்டேன். என் தம்பிக்கும் பொண்ணு கொடுக்க இஷ்டம் எல்லாம் சொல்லிடு. ஊர் ஆயத்தட்டு பொண்ணுங்க இருக்கு, அதை விட்டுட்டு பெருசாத பேச வந்துட்ட. டைரி இருந்தா அவன் பொண்டாட்டிட்டு போயிட்டு இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த சொல்லு. அப்ப ஒத்துக்கிற நீ நிஜமான ஆம்பளன்னு. பார்த்துக்காதீங்க, என்னதான் இருந்தாலும் அவருக்கும் பொண்ணு தானே. பெரிய மனுஷன், ஊர் தேடி வந்துக்கிறாரு. கொஞ்சம் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. டேய் நட்டு, நாயரை கூட்டினு வாடா. வாங்க நாயர். Thank you.
நான் அன்னைக்கே சொன்னேன் ஆயர், நீ அவளுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்ட. இன்னைக்கு பாத்தியா உன் தலையிலேயே கைய வச்சுட்டானு. என்ன ஆயர? தனிக எங்கிட்ட அடிக்கடி கேப்பல்ல, நட்டுவ கொடுத்துரு, ஜஸ்டின் கொடுத்துரு, எடுத்துக்க. பேரு ஆதி. என்னால பண்ண முடியாத இவன் செஞ்சு முடிப்பான். ஆனா ஒண்ணு, எதுவுமே என் கண்ணு முன்னால வேணும். என்னன்னு பாரா. சரி, சூப்பரா இது, சுண்ட கஞ்சி மாதிரி இருக்கு. உனக்கு காசு கொடுக்க மாட்டானுங்க. நான் முணு முடிக்கிற யார் தெரியுமா? ஆதி, நாயரோட ரைட் ஹேண்ட். நாயர் ரைட் ஹேண்டா? ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் யாருன்னு எங்களுக்கும் தெரியும். நட்டு ஜஸ்டினுக்கு ஒரு போன் போட்டானு வை. அவன் சின்ன அப்பாண்டா, மேட்டர் தெரியாம பேசினுக்கிறான். டேய், ஓ நட்டு ஜஸ்டின் எல்லாருக்கும் வச்சிட்டோண்டா. பாப்பு, இன்னைக்கு பிரதோஷம் அசைவம் சாப்பிடறதில்ல. போ ஏமா, அங்கே நிக்கிற, உள்ள வா. இல்ல பரவாயில்ல, மேத்யூ இருக்காரா? ஓ இருக்கானே. மேத்யூ, மேத்யூ. ஆ, ஹாய். இந்தா. சரி, ஃப்ளாட் சாவி அம்மா கொடுத்துட்டு வர சொன்னாங்க. ஓகே ஓகே, நான் பாத்துக்கறேன். ஏ மேத்யூ, நில்றா. என்னடா கையில சாவி? என்ன சாவி? அது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இங்க வசதி இல்லல்ல, அதான். என்ன தண்ணி கொடுத்தனமா? யாரு அவ போன சொன்னாளா? என்னடா இதெல்லாம்? அதுக்கு இல்ல, இங்க இடம் பத்தாது, அதான் தனியா வீடு பாக்கலான்னு. ஏன் இதெல்லாம் இடமா தெரியல உங்களுக்கு? நாங்க வேணா வெளியே இருக்கோம், நீங்க இந்த இடத்த எடுத்துங்கடா. கல்யாணமே அவள், அதுக்குள்ள என்னடா? சும்மா மூடுறா வாய. இது ஒரு வீடு, இங்க வந்து அவங்க குடும்பம் நடத்தணுமா? அது படிச்ச பொண்ணு, வசதியா வளர்ந்த பொண்ணு. படிச்சுடா, நாங்க வேணா இங்கிலீஷ் கத்துக்கிறோம். புலவர, தமிழ்ல ஒழுங்கா பேச கத்துங்க, மத்த பத்தி அப்புறம் பேசலாம். டே, இவெல்லாம் ஒரு மனுஷன் இவன் போய் பேசிட்டு இருக்கே, முதல்ல இங்க இருந்து காலி பண்ண அப்பதான் நீ உருப்பட முடியும். யோ பெருசு கெடுத்துறாத. இவன யாரு? நாங்க போடா சூ சுண்டக்கா. டேய் சும்மாடுறா, அவர்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு. டேய் உனக்கு என்னடா, தனியா போனோம் அவ்வளவுதானே? உனக்கு பிடிச்சிருந்தா ஓகேடா. என்ன மச்சி? எனக்கு ஓகே இல்லடா. எதனா ஒண்ணு பண்ணி மனுஷனை டென்ஷன் ஆக்கி பகல்லே தண்ணி அடிக்க விட்டுங்கடா. உனக்கு தண்ணி அடிக்க எதனாச்சும் ஒரு சாக்கு வேணும். வணக்கம். என்ன நாயர் ஜஸ்டின கூட்டினு வர சொன்னாரு? வரப்பலாம். ஏ நான் வரல, நாயர் கிட்ட லீவ் சொல்லு. பகல்ல குடிச்சாலே இப்படிதான். வர போல. என்ன நாயர் பண்ணி இருப்பாரா? காக்கிநாடா போகணும். என்ன திடீர்னு சொல்லியிருந்தா நட்டுவையும் கூட்டம் இருப்பல்ல? அது இருந்தா நட்டு இல்லாண்டா போக முடியாதோ? இல்ல, எப்போ ஒண்ணா தானே போறது? ஆதி வரும், நட்டுக்கு வேற ஜோலி உண்டு. சரி நாயர. என்ன யாரு?
ஜாதி. ஹலோ ஆதி, போன ஜஸ்டிட்ட குடு. ஹலோ ஆதி, போன ஜஸ்டிட்ட குடு. ஹலோ யாரா? யாருக்கு தெரியல. ஹலோ ஆதி, டேய், நான் சொல்றது கேளுடா. ஆதி, நாயர் பேச்ச கேட்டு அவனை எதுவும் பண்ணிடாதடா. யாரு? அப்படி யாரும் இல்ல. யாரோ ராங் நம்பர். நாயர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், நான் பாத்துக்கிறேன். போ போ. அங்க போலீஸ் வரும்னு அதையே எதிர்பார்க்கல. சங்கருக்கு ஜஸ்டின் உயிரை காப்பாத்த வேற வழி தெரியல. அவன் புத்திசாலித்தனமா ஆந்திரா போலீஸ்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்ததால ஆதியோட பிளான் ஸ்பாயில் ஆயிடுச்சு. இது புரியாம ஜஸ்டின் ஆதியை தப்பிக்க விட்டுட்டு அவன் மட்டும் சரண்டர் ஆயிட்டான். அப்புறம் அப்புறம் என்ன? ஆதியை பொறுத்த வரைக்கும் ஜஸ்டினை கொல்ல முடியலன்னு வருத்தம் தான். இருந்தாலும் அந்த சூழ்நிலையில தான் தப்பிச்சா போதும்னு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான். இதுக்கெல்லாம் பின்னாடி நாயர் கை இருந்துச்சுன்னு அவங்க ரியலைஸ் பண்றதுக்கு முன்னாடி அவனை ஆஸ்பத்திரிலையும் இவனை ஜெயிலையும் விதி முடக்கி போட்டுருச்சு. இவங்களை தீர்த்து கட்டுற அளவுக்கு நாயருக்கு இவங்க மேல அப்படி என்ன கோவம்? இவங்க தான் அந்த நாயருக்கு துரோகம் எதுவும் பண்ணலையே. கேங்ஸ்டர் பாஷையில துரோகத்துக்கு அர்த்தமே வேற சார். இவங்க எல்லாம் ஒன்றா வேலை செய்வாங்க, சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க, தூங்குவாங்களே தவிர இவங்க ஒவ்வொருத்தனும் தனித்தனி தீவு மாதிரி ஒட்டாமலே இருப்பாங்க. தங்களோட சுய பாதுகாப்புக்கு சின்ன த்ரெட்டு வந்தாலும் சரி, அதுக்கு காரணம் யாராக இருந்தாலும் அவங்கள அழிச்சிட்டு தான் மறுவேலை பார்ப்பாங்க. அப்புறம் ஆதி என்னன்னா, ரவுடிஸ்க்கும் விட்டில் குச்சிக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஜஸ்டின் நட்டு இருந்த அதே இடத்துல இன்னைக்கு ஆதி, நாளைக்கு சம் எக்ஸ் ஒய் இசட். இன்ட்ரெஸ்டிங். பட் நட்டு ஜஸ்டின் இவங்களுடைய ஆர்டிகளுக்கு ஒரு சுப போட்டலாம்ல, அட்லீஸ்ட் அவங்க உயிரோடவாத இருக்காங்களே. அதான் சார் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? நாளைக்கு ஜஸ்டின் ரிலீஸ் ஆகுறான். வண்டி என்ன இருட்டு குடுறா? ஆ, ஞானி போட வரான். சரி. எந்த சௌக்கியமா? பரவாயில்ல நேரே,
அந்த கெத்து அப்படியே தான் இருக்கு. என்ன மச்சி? நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். எங்களை பாத்தீங்களா, நாங்களும் கொஞ்சம் கூட மாறல, அப்படியே தான் இருக்கும். இதை தவிர வந்த விஷயம் சொல்றேன். எட்டு வயசுல இருந்து எங்களுக்கு நாயரை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே தெரியாது. அதுவும் இந்த மூணு வருஷமா உன்னை நினைக்காத நாளே கிடையாது. இந்த நிமிஷத்துல இருந்து நாயர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி நட்டு ஜஸ்டின் யாருன்னு உனக்கும் தெரியாது. நாங்க மறந்துட்டோம், நீயோ மறந்துடு. நாயர் பேடி கண்டடோ, நாயருக்கு பயந்தா பிடிக்காது. மூணு வருஷமா கல்யாணம் வேணா வேணாம் சொன்னது இதுக்கு தானே? ரவுடிங்களோட சகவாசம் வச்சுக்கிட்டு தப்பு. அந்த ரவுடிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழணும்னு நினைக்கிறியே? மகாவுக்கு என்னாச்சுன்னு தெரியும்ல, ரவுடிங்க அடிதடி சண்டையெல்லாம் சினிமாவில் பாக்குறதுக்கு வேணா நல்லா இருக்கும், நிஜ வாழ்க்கையில மூணு வருஷம் ஜெயில இருந்துட்டு வரான்னு சொல்றேன். நாளைக்கு உன்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பவும் ஏதாவது தப்பு பண்ணிட்டு உள்ள போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? இத பாரு சாரு. சித்தி, இப்ப ஏன் தேவையில்லாம லோ லோனு புலம்பிட்டு இருக்கீங்க? நல்லது எது கெட்டது எதுன்னு எனக்கும் தெரியும், இது நானே எடுத்த முடிவு. அதுக்காக மத்தவங்க எல்லாரும் எதுக்கு குத்தம் சொல்ற? தினம் தினம் பயந்து வாழ்ற நம்மள மாதிரி ஆளுங்களை விட அவங்க எவ்வளவு மேல். அதுவும் இல்லாம என் வாழ்க்கையை நான் ஏன் இஷ்டத்துக்கு அமைச்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரியுதா? பேசாம வேலையை பாரு. என்னடா ரொம்ப இடிஞ்சு போய் உட்காந்துருக்கீங்க? உனக்கு தெரியாதுண்ண, மூணு வருஷம் இந்த உலகமே மாறி போச்சுண்ண. ஏச்சே, உலகம் ஒன்றும் மாறடா, நீங்கள் தான் மாறியிருக்கீங்க. இது வரைக்கும் நீங்கள் வாழ்ந்தது வாழ்க்கையே இல்லை, இனிமே வாழ போகிறீங்க பாரு வாழ்க்கை, அதுதான் உண்மையான வாழ்க்கை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மணிண, எல்லாம் முடிஞ்சு போச்சு. எங்களுக்கும் ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க, நாங்களும் இரும்பு தட்டிட்டு அப்படியே காலத்தை ஓட்டிடுறோம். ஏச்சே வாய முடுறா, துருப்பிடிச்ச இரும்பே விற்று காசாக்குறேன் நான். வாழ்க்கைங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், உன் வாழ்க்கை உனக்கு பின்னால் தான் நிற்கிது, நீ தான் திரும்பி பார்க்க மாட்டேன்ற. ஏச்சே போடா, இந்த பக்கம் பாருங்கப்பா. பாத்தில, இதுதான் வாழ்க்கை, உனக்காக மூணு வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கு, தப்புன்னு பிடிச்சுக்க. வெக்கம் வெக்க போறியா மச்சி? சும்மாரா, இன்னொருவாட்டி படு மச்சான். இதோடா நம்ம வெக்க போறான்டா, இன்னொருவாட்டி போறா. என் மூஞ்சிய காட்டு மச்சி. குழந்தை பகல்லையே தூங்குது, அதுக்கு என்ன வேலையா வெட்டியா? வளர வளர தூக்கமும் நிம்மதியும் போயிடும், அதனாலதான் இப்பவே அட்வான்ஸா தூங்கிட்டு இருக்கான். நான் கூட அப்படிதான், ஜெயில எந்த வேலை வெட்டியும் இல்லையா, பகல்லையே தூங்கிடுவேன். என்னடா அதை விடுங்க. ஏதோ தண்ணி கொடுத்தா அது என்ன? கடைசியா மாமி வீட்டுல செட்டில் ஆயிட்டியா? அது இல்லண்ண, இந்த ஏரியால மணல் திருட்டு அதிகமா இருக்குன்னு என்ன ஸ்பெஷல் ஸ்குவாட் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. மண்ணு திருடுறாங்களா? யார் அந்த லட்சம் பசங்க? எல்லாம் உங்க ஆளுங்க தான், அந்த தணிக்கை அரசு. அதானே பார்த்தேன், இந்த வேலையெல்லாம் சேர்த்து கவனம் விட்ட வேற யாரா இருக்காங்க? நான் என்னவோ நாயரங்காட்டி நினைச்சேன் மச்சான். சரி, எவனா இருந்தா நமக்கு என்ன? டேய் மேத்யூ, அவனுக்கு கொஞ்சம் மோசமான குரூப், உஷாரா இருந்துக்கோ. மணிண்ணா, ஏன்னா தனியா கஷ்டப்பட்டு இருக்கீங்க? கூப்பிட்டா நாங்களும் செய்வோம்ல. கொடுத்த வேலையை ஒழுங்கா செய்ய துப்புல. ஏய், அந்த பொண்ணு சாரு என்னடா ஆச்சு? உனக்கா இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சே, போனியா பாத்தியா பேசினியா? என்ன இம்ப்ரூவ்மெண்ட்? அன்னைக்கு பார்த்தப்போ பேசலாம் தான் நினைச்சேன், இருக்கானே உள்ள பொந்து கலாய்ச்சிட்டான். பார்த்து பேசணும் போல தோணுது, பார்த்தா பேச்சு வர மாட்டேங்குது. அதுக்கு தான் நான் இருக்கேன். என்ன மாமாங்கிறியா? எப்படின்னா? ஆமாடா, நான் மாமா தான்டா. சுமார், நான் ஒரு சூப்பர் ஐடியா தர்றேன். ஹலோ, ஐடியா சூப்பரா நாங்க சொல்லணும். டேய், நான் சொல்ற வரைக்கும் முழுசா கேளு, நல்லா இருந்தா பாரு, இல்லைன்னா காரி துப்பு. டேய், ரெடி ஆயிருக்கேன்னு சொல்லு. போடா. அந்த பொண்ணு ஒரு எஸ்டேட் புத்து வச்சிருக்கல, அந்த எஸ்டேட் புத்து போய் அவ நம்பர்ல இருந்து உன் செல்லுக்கு ஒரு மிஸ்டு கால் கொடுத்தா கொடுத்தா கொடுப்பாரா? பண்ணினா உனக்கு தாப்பா, உனக்கு தாப்பா. டேய் சும்மாறா, மிஸ்டு கால் கொடுத்தினா அவ நம்பர் உன் செல்ல ரிஜிஸ்டர் ஆயிரும்ல, அதுக்கப்புறம் அவ நம்பருக்கு உன் செல்ல இருந்து நீ நேரா பேச முடியாதெல்லாம் போன்ல பேசிடலாம்ல. ஐடியா ஒர்க் அவுட் ஆகும் போலதான் தோணுது. ஒர்க் அவுட் ஆகலனா நீ முதல்ல துப்பு. நான் சொல்றேன், நீ சொல்லு, நான் துப்புறேன். ஐயோ ஜஸ்டின், இவன் கன்ஃபியூஸ் பண்ணி நம்மள ஒண்ணு செய்ய விட மாட்டான். நீ முதல்ல போய் நான் சொன்னதை செய்யு ப்ளீஸ்.
ஹலோ மாமா. டேய் யாரா மாமாங்கறதே? மாமா நான் கணேஷ் பேசுறேன். மாப்ளையா? டேய் இல்லங்க இல்லங்க அர்ச்சல ஐட்டம் தானே ஐட்டம் ஐட்டம் தானே. டேய் オリジナル மாப்ளடா. டேய் சத்தியமா オリジナル மாப்ளடா. சரி நம்பிட்டேன் விடு மாமா. வரும்போது அண்ணன் மரியாதையா கூப்பிடுங்க. போகும்போது மாமா படம் கொடுத்து போங்கடா. ஒரு ஃபோன் பண்ணனும். பண்ணிக்கங்களே. கிடைக்கல. ஓ சரி. அப்ப நான் கிளம்புறேன். சரி. சொதப்பல் ராணி. உருமாற்றம் இது இதயத்தில் நினைக்கிற தடுமாற்றம் நடைமாற்றம்
உடை மாற்றம் இந்த நெருப்புக்குள் எப்படி நீரோட்டம் தாபம வா பாஸ்கர் சார் நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்க புது ஏசி மிஸ்டர் முத்து வடிவேலு நீ கேள்விப்பட்டதுல பெரிய என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் அது இவர் தான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாருப்பா என்னையா ஹலோ சார் நீங்க எழுதின நாளைங்கிற ஆர்டிக்கல் படிச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு பையன் பயங்கர டேலண்டான ஆள் சார் அவரோட எழுத்தால குறிக்கீங்க கொலகாரனுங்க அவனுக்கெல்லாம் ஹீரோவை மாத்திடுறாரு இதெல்லாம் ஒரு ஸ்கூப் தானே சார் நீங்க செய்யறது இல்ல நல்லவங்க மேல கேஸ் போட்டு உள்ள தள்ளுறது இல்லையா நல்லவங்களை கெட்டவங்களை ஆக்குறதும் கெட்டவங்களை நல்லவங்களை ஆக்குறதும் நமக்கு ஒண்ணு புதுசு இல்லையா சார் மிஸ்டர் பன்னீர் செல்வம் பன்னீர் நீங்க அடிச்ச ஜோக் ஜோக் இல்ல சார் பிலாசபி ஏதோ ஒரு கன்றாவி ஆனா சைக்கிள் தம்பி உங்க பேர் என்ன சொன்னீங்க பாஸ்கர் சார் பாஸ்கர் உங்க ஆர்டிகல் முடிச்சிட்டீங்களா இல்ல இன்னும் முடிக்கல சார் எப்படி என் பண்றதுன்னு தெரியாம எப்படி என் பண்றது எனக்கு தெரியும் கதையை நீங்க எழுதுங்க முடிவை நான் எழுதுறேன் வரேன் சார் ஹலோ நான் பாஸ்கர் பேசுறேன்டா எப்படி இருக்க நல்லா இருக்கண்டா ஒரு முக்கியமான விஷயம் சொல்றா நம்ம ஏரியாவுக்கு புது ஏசி வந்திருக்காரு அவர் நேத்து எங்க ஆபீஸ்க்கு வந்திருந்தாரு ஆபீஸ்க்கா ஆமாண்டா அவர் பேசுறத பார்த்தா உங்க அண்ணன் மேல அவருக்கு நல்ல அபிப்ராயம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படியா ஆமாண்டா ஓகே சரி நான் பாத்துக்கறேன் ஒரு காலத்துல தலைவர் தனிங்கனும் தெரியும் அதனால தான் உன்னை மன்னிச்சு விடுறேன் மரியாதையை அதை எடுத்துக்கிட்டு அப்படியே ஓடி போயிடுப்போம் நான் போயிடுறேன் ஆனா ஒண்ணே உங்களுக்கு சொந்தமா லாரி வேணும்னா தலைவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும் புது லாரியை வாங்கி கொடுத்துருவாரு அதை விட்டுட்டு மண்ணோட அடிக்கிறேன் எங்க வண்டியில பிடிச்சி ஆபீஸ் பண்ணி கேச்சுக்கிட்டு தப்பு சார் தலைவருக்கும் கோவம் வரும் ஏற்கனவே அவர் லேசா கோவப்பட்டதுக்கு உங்க அண்ணன் கிட்ட என்னாச்சுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் என்னடா பிட்ட ஓவரா பேசிட்டு போறேன் வெளியே போய் உங்க தலைவர்கிட்ட சொல்லு இன்னும் 24 மணி நேரத்துல உங்க லாரி அத்தனையும் இந்த ஆபீஸ் காம்பவுண்ட்ல நிக்கும் தைரியம் இருந்தா உங்க தலைவர் வந்து எடுத்துட்டு போ சொல்லு போ அடிச்சிட்டல பரால ஜஸ்டினோட தம்பினு ப்ரூவ் பண்ணிட்டேன் என்னாலே அடிக்க முடியும் ஆனா அடிக்கிறதுக்கு ஆர்டர் வரல வந்துச்சு உனக்கு எதுக்கடா அந்த தேவையில்லாத வேலை அவனுக்கு எவ்வளவு மோசமானவனுங்க தெரியும்ல நம்ம மட்டும் என்ன நல்லவங்களாடா என்ன மூடுறியா சீரியஸா பேசிட்டு இருக்கோம்ல இங்க பாரு போனோமா நம்ம வேலையை கரெக்டா பார்த்தோமா வந்தோமா இருக்கணும் நான் என் வேலையை தானே செஞ்சேன் அப்படிப்பட்ட வேலையை வேண்டாம் தூக்கி போடு தூக்கி போட்டு நம்மள மாதிரி காலங்கடையில வேலை பார்க்க சொல்றியா நீயும் ஏன்டா புரியாம பேசுற அண்ணே வேலை என்ன சின்ன சின்ன பிரச்சனை வரதா செய்யும் இதுக்கெல்லாம் போய் பயந்துட முடியுமா அவங்களால என்ன ஒன்னும் பண்ண முடியாது நான் பாத்துக்கிறேன் நான் தனியே பேசுறேன் சொல்லுங்க தனிக எப்படி இருக்கீங்க ஆதி இருக்கானா இருக்கான் என்ன விஷயம் ஆதியை கொஞ்சம் பேச சொல்லுங்க நாயருக்கு தெரியாம அப்படி என்ன ரகசியம் ஆதி கிட்ட ஆதி கிட்ட போனை கொடுங்க நாயர் சொல்லுங்க தலைவர் ஆதி நாயர் பக்கத்துல இருக்காரா போயிட்டாரா இல்ல ஒரு நிமிஷம் இப்ப சொல்லுங்க ஆதி ஜஸ்டின் தம்பி ரொம்ப ஓவரா போறான் நேத்து நம்ம சிவாவை வேற போட்டு அடிச்சிருக்கான் அவனை கொஞ்சம் தட்டி வைக்கிறது நல்லது சரி தலைவர் செஞ்சிரு மிஸ் ஆகாதுல்ல அதெல்லாம் மிஸ் ஆகாது ஏய் சும்மா லொலொலொலொன்னு பேசினா அடிச்சுப்டு போன வீடு ஏய் சீ போன வீடு யார்ட்ட மணி நான் அவளை கோமா பேசிட்டு இருக்கீங்க வீட்டுல இருக்காளடா ஒரு எமகண்ட என் பொண்டாட்டி அவள்ட தான் ஏன் என்னாச்சு எல்லாம் டிவி சீரியல் மாதிரி தான் மாமியா மருமக பிரச்சனை அட இவளுக்கு தான் இந்தியா பாகிஸ்தான் மாதிரி அடிச்சுக்கிறாங்களா அம்பேரி சேர்த்து போட்டு காட்டுறாங்க அம்பேரா யாரன இது என் புள்ள தான் ஆனா நான் எப்போ ஆடியன்ஸ் மாதிரி மேட்ச் சொதப்பற மாதிரி தெரிஞ்சது உள்ள பூந்து ஆட்டை கலச்சிருது இந்த மாதிரி பிரச்சனைக்கு தான் நாங்க அந்த சைடே போறது கிடையாது டேய் நீ ஒரு சைடு மட்டும் வச்சு அப்படி சொல்லாத
கல்யாண வாழ்க்கையில இன்னொரு சைடு இருக்கடா, அது சூப்பர்ல. இப்ப நான் போன்ல எவ்வளவு திட்டினேன்ல, ராத்திரி நான் இந்நேரம் போனாலும் ஒரு வாய் சாப்பிடாம காத்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவ புலம்பிக்கிட்டே சாப்பாடு போற அழகு இருக்குவாரு, அது தனி அழகுடா. அதுக்கப்புறம் நைட்ல வாமா. தீ நல்லா இருக்கு. ஏய் குடிச்சிட்டு சொல்லுங்கடா. நட்டு, நீயும் நானும் எத்தனை நாளா மாறி மாறி டீ போட்டு கொடுத்துருப்போம். ஒரு நாளாவது டீயை குடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிருப்பானா? இந்த கிறுக்கு முத்துறக்குள்ள கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். அட போங்கண்ண, மூலக்கடை மசாலா டீ கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக அந்த டீ மாஸ்டர் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா? அவர் அந்த அர்த்தத்துல சொல்லல, நான் போட்ட டீ நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லணும். என்னன்னா? ஆமா தோடா, நீங்க எது பண்ணாலும் நாங்க நல்லா இருக்குன்னு சொல்லணுமா? ஆமா. நல்ல கதையா இருக்க. அப்போ நீங்க என்ன தப்பனாலும் நாங்க சகிச்சுக்கணுமா? ஆமா. அப்ப நான் ஏதாவது தப்பனா நீ சகிச்சுப்பியா? அப்படியும் சொல்ல முடியாது. சில விஷயம் குடும்பஸ்தண்டாவா? மாட்டாங்க. நட்டு ஜஸ்டின் முத்து வடிவேல். ஓகே, இந்த ஆக்சிடென்ட் யார் பண்ணான்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். என்ன ஒண்ணு, நமக்கு யாரையும் முறப்படி கேஸ் போட்டு பிடிச்சு பழக்கம் இல்லை. கேள்விப்பட்டேன் நீங்க ரெண்டு பேரும் திருந்தி வாழ்றீங்கன்னு. அதை நான் நம்பணும்னா எனக்கு அதை ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஒண்ணு வேண்டாம், கையெழுத்து கூட போட வேண்டாம். ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுங்க, பாக்கியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சார், எங்களுக்கு இந்த போலீஸ்காரன் நம்பி பழக்கமே இல்லை. எங்கள் ரூட்டே வேற. இது எப்படி செட்டில் பண்ணணும் எங்களுக்கு தெரியும். சரி, உங்க இஷ்டம். மறுபடியும் எப்போ மீட் பண்ண? தேவைப்பட்டா நீங்கள் கூப்பிடுங்கிற அவசியம் இல்லை சார், நாங்களே வருவோம். ஆனால் தேவைப்படாதுன்னு நினைக்கிறோம். வா போகலாம். என்னடா தேடுற? ஜஸ்டின் நட்டுன்னு ரெண்டு நல்லவனுங்க இருந்தானுங்க, அவனுங்களை தேடுறேன். வேதாளம் பழையபடி முருங்கை மரம் ஏறும் போல இருக்கு. இப்போ நான் மரம் ஏறலன்னு வச்சுக்க, ஆதி பையன் மலையே ஏறிடுவான், விட்டு அட்ரஸ் தேடி வந்து அடிச்சு போவான். அப்புறம் நாங்கள் ரெண்டு பேர் என்ன? டேய் ஜஸ்டின், திருந்தி நல்லபடியாக வாழும் நினைக்கிற போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது சகஜம்தான். அதை முறியடிச்சு முன்னு நினைக்காம இப்படி டபார் ரிவர்ஸ் கேர் போறது ரொம்ப தப்புடா. எங்களை என்ன இத்து போனவன் காயலங்கடா இரும்புன்னு நினைச்சியா? ஜஸ்டின் நட்டு ஒரு காலத்துல எங்க பேரு சத்தம் போட்டு சொல்ல தில் இல்லாத லுச்சா பசங்களா? துப்பாக்கியிட்டப்போ வேற எந்த பொண்ணா இருந்தாலும் பயந்திருப்பான். ஆனா நான் என்னமோ ரொம்ப பாதுகாப்பா உணர்ந்தேன்.
அப்புறம் என்ன, என்னை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுதானே நீ? தெரியுங்க, ஆனா போசனனோட சாவு, நட்டுக்கு கால் போனது, உங்களை விட்டு 3 வருஷம் பிரிஞ்சிருந்தது, இது எல்லாத்தையும் நினைக்கிறப்போ என்ன சாரு? இத பார், எனக்கு நட்டு விட்டா வேற யாருமே கிடையாது, பொறுக்கி பசங்க நாங்க. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கும் கூட இந்த கல்யாணம், குடும்பம், இந்த ஆசைலாம் வந்துச்சு. நட்டு கூட சொன்னான், என்ன விடுற, அந்த பொண்ணு தாண்டா உன் வாழ்க்கை, அதுதான் டைலாக்லாம் விட்டான். பாவம், எனக்காக எது வேணாலும் செய்வான் தெரியுமா? இப்ப மட்டும் நான் கோவப்படலன்னு வச்சுக்க, அவன் பாட்டு பொருள் எடுத்துன்னு போய் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போயிருப்பான். அதான் நான் கொஞ்சம் ரைஸ் ஆனேன், அவன் ஆஃப் ஆயிட்டான். அவனுக்கு என்ன விட்டா, நம்மளை விட்டா யார் சாரு இருக்காங்க? நாயர், எதுவா இருந்தாலும் கரெக்டா செய்யணும்டா. நாயர் தான். டேய் நிறுத்துடா, இது கொஞ்சம் பச்சா. டேய் இதை எடுத்து உள்ள வை, இந்த வீட்டுல ரிப்பேர் பண்ண வேண்டிய பொருள் எல்லாம் நிறைய இருக்கு. எடோ கிண்டல். பின்ன என்ன நாயர், இப்படி நீங்க தேவை இல்லாம கோவப்படுறதுனால ஒன்னும் ஆக போறது இல்ல, எல்லாம் நம்ம கையை மீறி போச்சு. எல்லாம் நம்ம கையை மீறி போச்சு நாயர்ரா. மயிர் தான் நரைச்சு போச்சு, மனசுல அதே வேகமா வெறிய இருக்கத்தான் செய்யுது. எந்தோ மனசிலாயோ? உங்களுக்கு மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? இதோ நிக்கிறானுங்களே, இன்ன வரைக்கும் காலன காசு பிரயோஜனம் உண்டா? வேலை விலைக்கு கொட்டிக்கிறது, மூக்கு மட்டும் குடிக்கிறது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, இப்ப கூட ஊன் சொல்லட்டும், நாயருக்காக உசுறு கூட கொடுப்போம். கொடுப்ப மூர்ரா, அப்படியே உசுறு கொடுன்னா தான் இன்ன வரைக்கும் உயிரோட இருந்திருப்பே நீ. அதுக்குலாம் இருந்தானுங்க ரெண்டு பேரு, அது ஒரு காலம்.
இந்தா தீ. எங்க இந்தியா வந்த நீ? சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத. பாக்குறதுக்கு ஊமா கொட்டா மாதிரி இருந்தாலும் உடம்பு பூரா உனக்கு மூளையா? கரெக்ட் டைம்ல அடிக்கிறது தான்டா. ஆதி ஸ்டைலு பூம். என்ன சொல்ற? இதை கேளு. காலை தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா? யோசிக்காம அடிக்கிறவன் ரவுடி, யோசிச்சு அடிக்கிறவன் தான் தலைவன். அது மட்டுமா? டேய் சிவா, எனக்கு அப்புறம் உங்க எல்லாருக்கும் தலைவன் ஆதிதான் சொல்லிட்டாரு. தலைவர் தாண்டா என் தெய்வம். டேய் ஆதி, உன்னால எதையும் பண்ண முடியும்னு சொன்னது அவர் தாண்டா. இங்க பார், அவரை பத்தி சொல்லும் போதே புல் அரிக்குது. எங்க காட்டு நடுத்துல பாரு. தேவையா? பாரு, இப்ப அவனை பார்த்தா அச்சியாசுல அந்த நொண்டி குதிரை நட்டு மாதிரி இல்ல. டேய், அவனை மாதிரி நடந்து காட்டுறா. ஒரு கம்பு எடுத்து அவன் கையில கொடுற. என்னடா என் கையில கொடுக்குற? நான் வந்து அவனை போட்டுருவேன். அந்த கைதரா அவன் கால கட்டா கட்டுறா கட்டுறா கட்டேண்டா. என்னடா சொன்ன? நுண்டி குதிரையா? நுண்டி குதிரையால ஓட தாண்ட முடியாது, ஆனா நிக்க வச்சு அடிச்சதுன்னு வச்சுக்க பீஸ் பீஸ் ஆயிடுவேன். விளையாடாத. அதாண்டா நானும் சொல்றேன், வானா விளையாடாத. நட்டு உன் ஜஸ்ன் ஆட வேணாம் ஒதுங்கி இருக்கானுங்க. உன் நல்ல நேரம் நான் வந்த நீ பொழைச்ச. இதே ஜஸ்ன் கண்டி வந்துதான் அவனுக்கு சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுங்க. லெக் பீஸோட ஆட்டோமேட்டிக்கா உண்மையை சொல்லு. ஓகே சார். லெக் பீஸ் மறந்துடாதீங்க. சார் சிக்கன் பிரியாணி வேண்டாம் சார், தோசையே போதும் சார். உனக்கு வேண்டாம்ப்பா, ஆனா அவர் சொல்லிட்டு போயிட்டார்ல லெக் பீஸ். நான் அவருக்கு ரொம்ப உயிர். நட, நீ ஒண்ணும் பயப்படாத, உள்ள ஏற்கனவே ஒருத்தன் லெக் பீஸ் சாப்பிட்டு இருக்கான். கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. பரவாயில்ல. தனிக அரசு பத்தி நல்லா தெரிஞ்சதான் அந்த கம்ப்ளைண்ட். தனிக அரசு ஆதி நாயர் இவங்க மூணு பேர் இருக்கிற வரைக்கும் இந்த ஊர் உருப்படாது. நட்டு ஜஸ்டின விட்டுட்டீங்க சார். இந்த கம்ப்ளைண்டே என் மருமக மேத்யூ, அதாவது ஜஸ்டின் தம்பிய கொலை பண்றதுக்காக முயற்சி பண்ணவங்க மேலதான். இதுவரைக்கும் அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு பப்ளிக்கும் தைரியம் இல்ல, கொடுத்தாலும் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு போலீஸுக்கும் தைரியம் இல்ல. அட்லீஸ்ட் நீங்களாவது என்னை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு லீகல் ஆக்ஷன் எடுத்த பழக்கம் இல்லை. என்ன ஒரு சங்கடம்னா இந்த கம்ப்ளைண்ட் உங்க ஹஸ்பண்ட் பேரும் இருக்கு, அதான் யோசிக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என் ஹஸ்பண்ட் செத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அவர் இன்னொரு தடவை என் கவுண்டர்ல செத்தா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல நடந்த வெடிவிபத்துக்கு காரணமாக அவரை கண்டுபிடிங்க. எஸ்பி நந்தகுமார் தலைமையில் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. தம்பிக்கு எந்த ஊரு? ஏன் கேக்குறேன்னா, சொந்த ஊருக்கே மாறுதல் வாங்கி தரட்டுமா இல்ல வேற எங்கேயாவது போகணும்னு ஆசைப்படுறீங்களா? தெரியும் தனிகை, உன் குளம் கோத்திரம் எல்லாமே தெரியும். தெரிஞ்ச ஏண்டா வந்திருக்கேன்னு கேக்குறியா? ஏன் குளம் கோத்திரம் என்ன நீ தெரிஞ்சுக்க வேணாம். அதுக்கு நான் இப்பெல்லாம் எந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி போனாலும் ஆபீஸ்லயே தங்குறது தான் பழக்கம். ஏன்னா அடுத்த டிரான்ஸ்பர் ஆர்டர் எப்போ வரும் தெரியாதுல்ல. எப்படி இருக்கு நம்ம பாலிசி? எனக்கு இன்னொரு பாலிசியும் உண்டு.
எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க மேல கேஸ் போட மாட்டேன். விட்டுரு. எனக்கு ரொம்ப பிடிக்காதவங்க மேலையும் கேஸ் போட மாட்டேன். கொன்று எனக்கு உன்னை பிடிக்கல. கமிஷனர் கிட்ட கம்ப்ளைன்ட் கொடுத்தியோ? என்ன பயமா இருக்கா? ஏய், ஈ நாயர் போலீஸுக்கு பேடிக்கல. தனிக்க அவனை பத்தி உனக்கு தெரியாது. மிரட்டுறீங்களா? அவன் ரொம்ப மோசம். உங்களை விட வா. நான் நல்லவன் கெட்டவன்றது இப்ப முக்கியம் இல்ல. அந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க. இத சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்க சுயநலத்துக்காக பெத்த பொண்ணு வாழ்க்கையை அழிக்க பாத்தீங்களே. சந்திரா, உனக்கு தெரியாது. அதுக்கு காரணம் நான் இல்ல. வேண்டாம், எதுவும் எனக்கு சொல்ல வேண்டாம். நான் எதுவும் தெரிஞ்சுக்க விரும்பல. சந்திரா, புரியாம பேசாத. அவனால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ நான் பயப்படுறேன். இத்தனை நாளா உங்ககிட்ட இருந்து என் குடும்பத்தை நான் காப்பாத்திக்கிட்டேன். அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்திக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியும். சந்திரா, நான் பரையன. அதே பழைய நாயரும் இல்ல. அந்த நாயர் இப்படி எல்லாம் கேட்க மாட்டார். உதவி கேட்டோ மன்னிப்பு கேட்கவோ வரல. ரெண்டுமே நியாயம் இல்லைன்னு எனக்கு தெரியும். உங்க ரெண்டு பேரையும் நான் அடியாள தான் வச்சிருந்தேன். ஆனா நீங்க என்ன ஒரு 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 அப்பண்டஸ் ஸ்தானத்தில் வச்சு பார்த்தீங்க. வயசாயிடுச்சு இல்ல? உக்காந்து யோசிச்சு பார்த்தாதான் ஒவ்வொன்னா தெரியுது. செஞ்ச தப்புக்கெல்லாம் பிராய்ச்சித்தம் தெரியலன்னா கூட அதுக்கு முன்னால நான் ஒண்ணும் இல்லை. உங்க ரெண்டு பேரையும் பார்க்கணும் போல தோணுச்சு. அதான் அதான், வேற ஒண்ணும் இல்லை. சொல்லுங்க நாயர், நாங்க இப்ப என்ன பண்ணணும்? ஒண்ணும் வேணாம். ஏற்கனவே இந்த நாயருக்காக நிறைய பண்ணிருக்கீங்க.
கமிஷனர் சார் உங்களை கூட்டு வர சொன்னார். வாங்க, நீங்க எல்லாம் வருவீங்கன்னு பார்த்தேன். எங்களை எதுக்கு சார் வர சொன்னீங்க? இந்த மாசம் கேஸ் கம்மியா இருந்துச்சு, அதான் உங்க ரெண்டு பேரும் ஒரு ஆறு மாசம் குண்டா சாக்கில உள்ள போடலாமே. நாங்களும் கணக்கு காட்டணும்ல சார். சரி, கேஸ் போட்டுக்கோங்க, சார்ஜ் ஷீட் எடுங்க, பேனா கையெழுத்து போடுறோம். இம்ப்ரெசிவ், அப்படி போடு. ஜஸ்டின், இது கேம், விளையாண்டு பாத்திர வேண்டியதுதான். விளையாட்டா? நாங்க இங்க விளையாட வரல சார், என்ன விஷயமும் நேரடியா சொல்லுங்க. நட்டு, எல்லாமே விளையாட்டு தான். அந்த நாயரான ஆட்டம், நீங்க ரெண்டு பேரும் ஆன ஆட்டம், இப்ப ஆதியும் தனியும் ஆடிக்கிட்டு இருக்காங்களே அந்த ஆட்டம், எல்லாமே விளையாட்டு தான். என்ன ஒண்ணு, இவ்வளவு நாள் எதிரி யாருன்னே தெரியாம விளையாண்டுட்டு இருந்தீங்க, ஆனா இப்போ வந்துட்டேன்ல. சரிங்க, இன்னும் கொஞ்ச நாள் தானே சிரிக்க போறீங்க. நான் இந்த ஊருக்கு வந்த நேரம் அந்த நாயர் மகாராஜன் போய் சேர்ந்துட்டான், அந்த ஆளு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஆனா முடிப்பேன், உங்க ஒவ்வொருத்தர் ஆட்டத்தையும் முடிப்பேன். இந்த முத்து வடிவில் இருக்க ஊர்ல ரவுடின்ற வார்த்தை கூட பழக்கத்தில் இருக்க கூடாது. சார் நீங்க மிரட்டுங்க, கேஸ் போட்டு உள்ள தள்ளுங்க, ஏன் என்கவுண்டர் கூட போட்டு தள்ளுங்க, உங்களால முடியும். ஆனா எங்களை பயமுறுத்தி மரசனாக்கணும் மட்டும் நினைக்காதீங்க. போலீஸ்க்கு பயப்படுதா இருந்தா நாங்க 8 வயசுல செத்து போயிருப்போம். எதுவும் வேணாலும் நாங்க ஒதுங்கி இருக்கோம். உரசி பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டா எங்க பாஷையில போலீஸ ஒண்ணுதான், பொறுக்கிய ஒண்ணுதான். இப்பதானே டாஸே போட்டிருக்கோம், ஆட்டம் ஆரம்பிக்கட்டும், ஆடி பாத்திரலாம். ஜஸ்டின், நாயர் போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. சங்கர்ரா, நீங்க எங்கேயும் போக வேண்டாம், எங்களோட இருந்துருங்க. ஆமாண்ணா, எங்க கூட இருந்துருங்க. வேணாண்டா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நாயரம் இல்லையா, அதுவும் இல்லாம உங்க பழைய வாழ்க்கையை ஞாபகப்படுத்துற மாதிரி நான் இங்க இருக்க விரும்பல. அப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் என்பதே கிடைச்சிருக்கு, அது என்னால கெட்டக்கூடாது. ஆனா ஒண்ணு, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்த சங்கரன் தான் வந்து நிப்பான். மறந்துட்டு மறந்துச்சு. சாப்பிடு. பரவாயில்ல, சொல்லுங்க. நட்டுவையும் ஜஸ்டினையும் பார்த்தேன், உண்மையில ரொம்ப பாசமா இருக்கானுங்க. எம்எல்ஏ தான் ரொம்ப பாசமா இருக்கானுங்க. தனியாச்சும் என்ன ஊரை விட்டு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன்னு சொன்னாரு. அவனுக்கு என்ன உலகத்தை விட்டே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னு மிரட்டுறானுங்க. ரொம்ப கோவக்காரனுங்களோ, உனக்கு தான் தெரியுமே. நீ அவனுக்கு கூடவே இருந்திருக்க, குடியையும் கெடுத்திருக்க. ஏய், என்ன பார்க்குற, எல்லாம் எனக்கு தெரியும். இது மட்டும் இல்லை, எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். நீ குடிய சீக்கிரம் சாக போற. நான் ஒன்றும் பண்ண போறது இல்லை, ஆனால் அவனுக்கு ஒன்று முடிச்சிருவானே. இதுவரைக்கும் அவனுங்களை தடுத்துக்கிட்டு இருந்த ஒரே போர்ஸ் அந்த நாயர், அவரும் போய் சேர்ந்துட்டேன். லிஸ்ட்டு போட்டானுங்க, எத்தனை தலை உருள போகுதோ. ஆதி, என்னுடைய இத்தனை வருஷம் சர்வீஸில் நான் கற்றுக்கிட்ட பாடம் என்ன தெரியுமா? முதல் அடி எவன் அடிக்கிறானோ அவன் தான் புத்திசாலி. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், அது நீ ஆவனானே. குடிய சீக்கிரம் வரட்டுமா? சிவா, நட்டும் ஜஸ்டினும் இப்போ எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா. சரி. ஏய், இந்த விஷயம் தலைவருக்கு தெரிய வேண்டாம், போ. இந்தாடா. அண்ணா, என்ன அது? தேங்க்ஸ் யூ. வாஸ்து நல்லா தானே? இந்த என்ன ஆச்சு உனக்கு? அதாவது இது வில் ஷைன், இது இருந்தா வீடு சுபிக்ஷமா இருக்கும்னு சொல்வாங்க. இது மூங்கில் செடி, இது உறவை பலப்படுத்தும் சொல்வாங்க. இது லாஃபிங் புத்தா, சந்தோஷத்தை கொடுக்கும் சொல்வாங்க. ஏ ஜஸ்ட்னே, ஒண்ணும் புரியலப்பா, ஏதோ டிவி பார்த்த மாதிரி இது. டேய், இதெல்லாம் இருந்தா வீட்ல சந்தோஷம் இருக்கும்னு சொல்றாங்க. அது எப்படி? இதெல்லாம் மாட்டினா சந்தோஷம் வந்துருமா? சந்தோஷம் வருமானு தெரியல, ஆனா இதெல்லாம் மாற்றதுனால சந்தோஷம் கிடைக்கும்னு நம்பிக்கை வரும். புரியலையே? கொஞ்சம் இருமா, நான் புரியுற மாதிரி சொல்றேன். டேய், எப்ப என் கழுத்துல தாலி கட்டுற நேரடியா உன்ட கேக்குறாங்க, கரெக்ட் தானமா? கரெக்ட் தான், ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கே. என்ன பிரச்சனை? நட்டு கூட ஒரு பொண்ணு பார்த்துட்டா சரியா இருக்கும். என்னன்னா? ஐயோ, டேய், இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், ஏன் சிரிக்கிறீங்க? ஒண்ணுமில்ல மாமா, அது
நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஏன் விளையாடுறீங்க? நட்டுக்கு ஒரு பொண்ணு பாத்துறீங்க. டேய் மறுபடியும் சிரிக்காதடா. டேய் இந்தடா டேய் சுண்ணா கேளு. சாரு. ஏய் சாரு. பாரு பின்னாடியே ஓடுறானே உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வேணுமா? ஆமா மாமா. போன வேகத்தை பார்த்தா பெரிய கேங் வரே வரும் போல இருக்கு சார். அப்படியா? அப்ப நீங்க ஒன்னு பண்ணுங்க சார். அந்த ஏரியாவில் டியூட்டி பார்த்துட்டு இருக்க மொத்த போலீஸ்காரங்களையும் லீவ் போட்டு வீட்டுக்கு போக சொல்லுங்க. அவனுங்களே ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சாகட்டும். அதையும் மீறி அவனாவது மிச்சம் மீதி இருந்தானா நாளைக்கு நம்ம என்கவுண்டரில் போட்டு தெளியலாம். என்னவோ நடந்தது நடந்துருச்சு. அவனு ஆக்சன் எடுக்கிறது முன்னாடி நாம முந்திக்கணும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க தலைவர, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. சரி சரி. வாங்கிட்டு
என்னடா டேய், நாளை இந்த காலம் இது, இனி நம்மை எங்கே கொண்டு செல்லும்? நாளை இந்த காலம் இது, இனி நம்மை எங்கே கொண்டு செல்லும்? காலம் மாறும் கண்ணா மூச்சி, இரு கண்ணை கட்டி காட்டில் தள்ளும். காற்று மிதக்கும் சருகற்கள் போகும் பாதை புரியவில்லை, காட்டின் உள்ளே போகையில் இருளும் ஒளியும் வேறில்லை. நாளை இந்த காலம் இது, அன்று தொடங்கி இன்று வரையில் எத்தனை துடிப்பு இதயத்திலே, துடிக்கும் இதயம் தூங்கிவிட்டா மனித உயிர்கள் பொம்மைகளே. வானம் மேலே பூமி கீழே வாழ்ந்து பார்ப்போம் நஷ்டமில்லை, வாசல் தோறும் வேதனை இருக்கும் வெற்றி நமக்கு தூரமில்லை. நாளை என்ன நடந்திடுமோ, விடுங்க பின்னால் விளங்கிடுமோ, தேடும் வாழ்க்கை கிடைத்திடுமோ, விடையார் தான் சொல்வாரோ. காலம் இது, இனி நம்மை எங்கே கொண்டு செல்லும்? காலம் ஆடும் கண்ணாமூச்சி, இரு கண்ணை கட்டி காட்டில் தள்ளும். பாடம் நடத்தும் கற்றுக்கொள்வோம் குற்றமில்லை,